ஏற்கனவே நீதிமன்றத்தில் வந்து வீடியோ எடுப்பதற்கு உத்தரவாக இருந்துச்சு. அது சம்மந்தமாக வந்து நாங்கள் மேல்முறையீடு செஞ்சுருக்கோம். அந்த மேல்முறையீடு இன்றைக்கி நம்பர் ஆகி வந்து விசாரணைக்கு அதை அதிகமாக திங்கக்கிழமை வரும்னு நினைக்கிறோம். இந்த சூழ்நிலையில் மீண்டும் இன்றைக்கி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்க நினச்ச மாதிரி எடுக்க முடியாதுங்கிற நிபந்தனை இருந்த காரணத்தினால நாங்கள் பழையபடி வந்து அந்த இடம் வேண்டாம், புழல்சிறை செயலையில் வச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு பின் முரணாகவே இந்த காவல்துறை வந்து புதிய புதிய மனுக்களை இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிட்ருக்காங்க. மேலும் வந்து கையெழுத்து மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து ஏற்கனவே இவங்க இப்போ காவல்துறை கஸ்டடி எடுக்கையில் தான் இந்த கையெழுத்தை தயார் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஆவணங்கள் மூலம் தெளிவாக தெரிய வருது. நீதிமன்ற ஆவணங்களில் இவங்க அதை அந்த நேரத்தில் தயாரித்தாங்க, தயாரித்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்கிறதுக்கு எந்தவித ரெக்கார்டும் இல்லை. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வெளியே வந்த உடனே இப்போ வந்து அது சம்மந்தமாக வந்து அவங்க நீதிமன்றத்தின் மூலம் நீதிமன்றத்தை உதவுவதற்காக பொய்யான குற்றவாளியாக ராமகுமாரை சித்தரிப்பதற்கு நீதிமன்றத்தையும் காவல்துறையினை துணைக்கு அழைக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நீதிமன்றத்தில் கடுமையாக விவாதத்தில் எடுத்துரைத்தோம். நீதிமன்ற அதற்கான உத்தரவு வந்து 8ஆம் தேதி பிறப்பிப்பதாக 8ஆம் தேதி நீதிமன்ற உத்தரவுக்கு தள்ளி வச்சிருக்கிறார். மாலை 5:30 மணிக்கு அதாவது இந்த கையெழுத்து வாங்குவதை ஒப்பிடுவதற்கு, அதாவது 1ஆம் தேதி ராமகுமாரை 1ஆம் தேதி மேன்சனிலிருந்து மேனேஜர் முன்னிலையில் 1ஆம் தேதி ராமகுமார் கையெழுத்திட்ட கையெழுத்தின் மாதிரியை ஒப்பிடுவதற்கு. 1ஆம் தேதி ராமகுமார் கழுத்திருக்கப்பட்டார், ஆனால் 1ஆம் தேதி இங்கே மேன்சனிலிருந்து கையெழுத்து போட்டதாகவும் அங்கே அப்படி ஒரு ரெக்கார்டு கிடச்சிருக்கதாகவும் அந்த ரெக்கார்டை வெரிஃபை பண்ணதுக்காகவும் அப்படிங்கிறது தான் அந்த அந்த அதற்கான மாதிரி. வீடியோ எடுக்க மேல்முறையீடு பண்ணியாச்சு. மேல்முறையீடு மனு வந்து அதிகமாக திங்கக்கிழமை விசாரணை. சார், நீங்கள் சிபிஐ விசாரணை கூறியிருந்தீங்க, இப்போ அதோட நிலை எப்படி இருக்குது? சிபிஐ விசாரணை தாக்கல் பண்ணுங்கிறதுக்கு எங்களுக்கு புது புது தடயங்களாக கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமான தடயங்கள் கிடைச்ச பின்னால் தாக்கல் செய்யலான்ட்டுருக்குறோம். புதிய மனுவில் சிறையிலேயே நாங்கள் பண்ணிக்கிறோன்றா வீடியோ பதிவு? ஆ, சரி, இந்த புதிய மனுவில் நாங்கள் சிறையிலே வீடியோ பதிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்காங்க. அதாவது ராம்குமார் ஒரு நல்ல மனநிலை இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். போலீஸ் காவலில் தான் இருந்து வராருன்னு தெரியும். போலீஸ் நெருக்கடியில் உட்காந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலை பழையபடி அங்கே வச்சு ஏதாவது மார்பிங் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே தவறான வீடியோ படங்களை 13-7-2 இதில் வந்து கஸ்டடி எடுத்துகிட்டு போகையில் எடுத்து வச்சுருக்காங்க. அதை ஒப்பிடுவதற்கு தான் இவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதை உண்மையான வீடியோ பதிவு அந்த இதில் நடந்தவங்களுடைய வீடியோ பதிவு எடுக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணலை அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து அதுக்கும் கடுமையாக அப்ஜெக்ஷன் பண்ணுவோம். நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறோம். அந்த வீடியோ பதிவு தான் அந்த கையொப்பத்துக்கு ரெண்டுமே எதிர்ப்பு, ரெண்டுக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா, காவல்துறை என்னன்னாலும் விசாரணை பண்ணட்டும், அந்த அவர்கள் விசாரணை செய்கிறத நீதிமன்றத்தில் ஒன்று வந்து ஒப்பிடணுமே தவிர நீதிமன்றத்தையும் துணைக்கழைத்து ஒரு ஆவணங்களை தயார் செய்யக்கூடாது. அது மறுப்பதற்குள்ள உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமை. ஒருவருக்கும் அடிப்படை உரிமையில் தலையிடுவதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் கிடையாது. இப்போ காவல்துறை நுங்கம்பாக்கத்துலேருந்து வீடியோ பதிவு எடுக்கிறதுக்கு வந்து அனுமதி அளிச்சிருந்தாங்க. இப்போ புலனில் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க? அதாவது நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து அந்த நுங்கம்பாக்கத்தில் எடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதால் அதில் ஏதாவது கோளாறு பண்ண முடியாது, நீதிமன்றம் துணைக்கு வரலன்னு தெரிஞ்ச உடனே பழையபடி நாங்கள் வந்து எங்கே எடுக்கணுங்கன்னா இங்கே புழலுக்கு எடுக்கணுங்காங்க. சரி, இப்போ ராமகுமாரோட சம்மந்தப்பட்ட கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்னு இருக்குல்ல, இதெல்லாம் சமர்ப்பிச்சிருக்காங்க. ராமகுமார்கிட்டருந்து கைப்பற்ற ஆவணங்கள்னு சொல்லி அவங்க ராமகுமார் ஊரில் இருக்கையில் இங்கே வச்சு கைப்பற்றிருக்காங்க. அந்த ஆவணங்களுடைய வேலிடிட்டியை பற்றி வந்து சாட்சியத்தின் மதிப்பீடை பொறுத்து நம்ம வந்து அது விசாரணையின் போது தான் சொல்ல வேணும். அதாவது சுவாதியுடைய லேப்டாப்பை வெளியிடணும், வெளியிட்டால் நல்லா நிறைய உண்மைகள் வரும். ஆனால் வந்து அதை வந்து பத்திரிகையாளர்களாக நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா நீங்கள் ஒரே கோணத்தில் வந்து ராமகுமாரை பற்றி மட்டுமே நீங்கள் காவல்துறையின் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, ஏன் சுவாதி என்பவர் யார், சுவாதியினுடைய எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தாங்க, சுவாதியினுடைய தாய் யார், சுவாதியினுடைய தந்தையார் யார், சுவாதியின் உடன் பிறந்தவர்கள் யார், சுவாதியினுடைய நண்பர்கள் யார், பெண் நண்பர்கள் யார், ஆண் நண்பர்கள் யார் என்பதை பொறுத்தும் அவருடைய லேப்டாப்பை பொறுத்தும் மற்றும் அவர் 14 சிம் கார்டு வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. 14 சிம் கார்டில் யார்கிட்ட பேசியிருக்காங்கிறத பொறுத்தும் பத்திரிகையாளர்களாக நீங்கள் 3-4வது தூண் அப்படிங்கிற முறையில் வந்து நீதியை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் வந்து அதுக்கான முயற்சி எடுக்கணும். அப்படி ஏதாவது அந்த உதவிகள் கிடைச்சா எங்களுக்கு நீங்கள் வந்து தைரியமாக எங்களுக்கு கொடுத்து என்னுடைய எண் எல்லாருக்குமே தெரியும் மாதிரி இருக்குது கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து மறைமுகமாக கொடுத்தா கூட அதில் நாங்களும் விசாரணை பண்ணுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இப்போ இந்த 14 சிம் கார்டு வச்சுருந்ததாக சொல்கிறீங்க, இதுக்கு ஏதாவது ஆதார் இருக்கா உங்கள்கிட்ட? அந்த ஆதார் இருக்குது, அது 14 சிம் கார்டு இருந்ததுக்கான வந்து தேடி போயிருக்காங்க. அதுக்கு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிடைச்ச உடனே நானும் இதை வந்து உங்களை பயங்கரப்படுத்துவேன், உங்களுக்கும் தெரிவிச்சா சொல்லுங்கள்.
வீடியோ பதிவை ரத்து செய்து நீதிமன்றம் வந்து முறையான விசாரணையின் அடிப்படையில் அதை செய்யணும், அது இல்லைனா எங்களுக்கு காப்பி கொடுத்து அந்த வீடியோ பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது ஒரு விசாரணை என்பது வந்து திறந்ததாக இருக்கணும், பயங்கரமானதாக இருக்கணும், ஃபேராக இருக்கணும், வெளிப்படைத்தன்மை உள்ளதாக இருக்கணும். ஒரு விசாரணை என்பது ரகசியமாக இருக்கக்கூடாது.